பெரிய கைத்தட்டலோட உற்சாகத்தோட இங்க வந்திருக்கவங்க எல்லாரையும் வரவேற்போம். இன்னைக்கு நான் இங்க நம்பிக்கையோட வந்து நான் இத்தனை பேருக்கு முன்னாடி பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அது இந்த அகரத்தோட கைத்திட்டல் மூலமா தான். என்னோட தன்னம்பிக்கைக்காக தான் முக்கியமா அந்த கைத்திட்டலை கேட்டு வாங்கினேன். இங்க கூடியுள்ள எல்லாருக்கும் மறுபடியும் என்னோட வணக்கம். நான் வந்துட்டு அகரத்தோட 2017 பேட்ச் ஸ்டூடெண்ட். என் பேர் காயத்ரி. இந்த 3 வருஷத்தில் நடந்த என்னோட கல்வி பயணத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெய்வாசன்ற சின்ன கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். என்னோட அப்பா கேரளாவில் கல் உடைக்கிறது, விறகு வெட்டுறது, கிணறு வெட்டுறது, கல்யாண வேலைக்கு போகிறதுன்னு சின்ன சின்ன கூலி வேலை பார்த்துட்டு இருந்தார். அம்மாவும் எங்கள் ஊரில் உள்ளூரில் உள்ள வயக்காட்டுக்கு தான் 150 ரூபா சம்பளத்துக்காக கூலி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எங்கள் ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னோடய பள்ளி படிப்பையும் முடிச்சுட்டேன். மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை, ஆனால் அதுக்கான வசதி இல்லை. போய் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன், அம்மா கூரை வீடாக இருக்குது, கூரை வீடெல்லாம் ஒழுகுது, தம்பியும் 9வது வகுப்பு தான் படிக்கிறான், அப்பாவுக்கும் கேன்சர்னு ரிசல்ட் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுமா, நான் வேலைக்கு போகுவான்னு என்னோடய ஆசையெல்லாம் மனசில் பொதைச்சிக்கிட்டு போய் அழுதேன். அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஏன் பொழப்பு தான் மாமரத்தடியில் சோறாக்கியும் தொட்டி தண்ணீரை குடிநீராக்கியும் கழிஞ்சு போச்சு, என்னோட ஆசையும் அப்பாவோட ஆசையும் நீ நல்ல ஆசிரியராக ஆகணுன்றது தான், நீ படிமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிச்சை எடுத்தாவது உன்னை படிக்க வைக்கிறேன்ற வார்த்தை சொன்னாங்க. நானும் நம்பிக்கையோடு எங்கள் ஸ்கூலில் படித்த ஒரு எங்கள் அக்கா மூலியமா அகரமுக்கு லெட்டர் எழுதி போட்டேன். என் பொண்ணோட படிப்புக்கு உதவி கேட்கறதுக்கு நான் போகிறேன்னு என்னோட சென்னைக்கு கிளம்பி வந்தார் அப்பா. நந்தா காலேஜில் இளங்கலை ஆங்கிலம் படிக்க உதவியும் கிடச்சாச்சு, உண்ண உணவும் தங்க வசதியும் சேர்த்து கிடச்சாச்சு. என்னை லீவுக்கு வந்து பாருப்பான்னு நான் சொன்னால் கடைசியாக நல்லா படிச்சுக்கான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச அப்பாவோட மரண செய்தி தான் காதுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னால் மனசால கூட நினச்சி பார்க்க முடியாத, ஒவ்வொரு நாளும் என்னை துன்புறுத்திட்டு இருக்க ஒரு நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் நான் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பா பாப்பா இங்கே வாடான்னு கூப்பிட்டாங்க. சொல்லுங்கப்பா என்னாச்சுன்னு கேட்டேன். நேற்று நைட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னாங்க. கேன்சர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா திண்ணையில தான் படுக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் யாரு கூடயுமே பேசுறதில்லைன்னா எங்கள் யாரு கூடயுமே ஒன்றா பக்கத்தில் கூட உட்கார விட மாட்டாங்க, பிள்ளைங்களுக்கும் பரவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி பாத்திரம்லாம் தனித்தனியாக அம்மா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா ஓன்னு அழுகிறாரு, அப்படி எடுத்து வைக்காத, என்னை தனியாக வைக்காத, எனக்கு ஏதோ தனியாள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு எதுக்குப்பா வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, என்னால் தலைவலி தாங்க முடியல, கேன்சர் தலை வரைக்கும் ரொம்ப பரவிச்சு, பல்லு வலின்னு சொல்லி நம்ம டென்டிஸ்ட் கிட்ட மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் கேன்சர்னு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னாடியேலேருந்தே நம்ம மருத்துவம் பார்த்துருக்கலாமோன்னு தோணுச்சு. வலி தாங்க முடியாமல் போய் ஃபேனில் தூக்கு போட்டுக்கலான்னு போனம்பாப்பா, கீழே தம்பி படுத்துருந்தான். காலையில் எந்திரிச்சு என்னை பார்த்தா அவன் பயந்துக்குவானேன்னு திரும்பி வந்து படுத்துட்டேன். ரெண்டு கையும் இப்படி வச்சு ஒரு கை என்னோட கை இடையில இருக்குது, நல்லா படிச்சுக்கோன்னு லாஸ்ட்டாக சொன்னார். அதுக்கப்புறமா நான் அப்பாவோட மரண செய்தி வந்துச்சு. அது மரண செய்தியாக வரல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே வா உன்னை பார்க்கணுன்னு கூப்பிட்டாங்க. நானும் போய் எப்படியாவது எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு அடிச்சு பிடிச்சி ஓடியாந்தேன். வந்து பார்த்தா ரோட்லேருந்து பார்த்தாலே எங்கள் வீடு தெரியும், சின்ன கூரை வீடு தான் இருந்தாலும் அந்த சந்து வழியாக தெரியும். பார்த்தா மாலையெல்லாம் போட்டிருக்காங்க, வரிசையாக சேர்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ தான் அப்பா செத்தும் போது என்ன நடந்துச்சுன்ற கதையை எல்லாரும் சொல்லி அழுகிறாங்க. அப்போது ரத்த வாந்தியாக எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. எடுத்த உடனே ஒவ்வொரு மக்கா அந்த ரத்த வாந்தியை பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்காங்க. அம்மா திடீர்னு மக்கு இல்லை அப்படின்னாட்டி கையில் ஏந்திருக்காங்க. அதை சொல்லி சொல்லி எல்லாரும் அழுகிறாங்க. இவ்வளோ கஷ்டத்தோடையும் உன்னை படிக்க வைக்கிற அம்மா, இனிமேல் நீ தான் உன் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் சரின்னு சொல்லி எல்லாமே கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டோம். முடித்த கொஞ்ச நாள்லேயே அம்மாவுக்கும் கர்ப்பப்பையில் கட்டின்னு சொல்லி அங்கங்கே கடனை வாங்கி கர்ப்பப்பை கட்டியையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். என்னடா இது வாழ்க்கைன்னு சதஞ்சு போகிற நிலமையில் நான் இருந்தேன். அப்போ தான் ஊக்க விதையாக பயிற்சி பட்டறை எனக்கு வந்துச்சு. புது புது அனுபவத்தை கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் புது மனிதர்களின் சந்திப்பையும் உருவாக்கி கொடுத்துச்சு. திடீர்னு அம்மாவுக்கு வயக்காட்டிலேருந்து கீழே விழுந்து கையும் உடஞ்சி போச்சு. பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் என் குடும்பத்துக்கு அது நல்லாவே பொருந்துச்சு.
கை உடைஞ்சிருச்சு, வேலை பார்க்க ஆள் இல்லை. தம்பியும் பத்தாவது முடிச்சுட்டான், மேற்கொண்டு என்ன படிக்கிறதுன்னு தெரியல. நான் வேலைக்கு போகிறேம்மா, நான் காலேஜ் நிறுத்திடுறேம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியும் உனக்குன்னு நான் உன்னை படிக்க வைக்கல. உன்னை படிக்க வைக்கிறது அகரம். அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீ உன் வாழ்க்கையில் நல்ல பெரியவளாக ஆனால் மட்டும்தான் அவங்க பண்ணத்துக்கான பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எனக்குள்ள மென்டாஸே அங்கே உள்ள அண்ணா அக்காங்கெல்லாம் அறிவுரை சொல்லி மறுபடியும் படிக்க வந்துட்டேன். நான் போனதில் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நல்லா இருக்காது. கிராமத்து வழக்கு தான் பேசுவேன். சில பேர் அதை வட்டார வழக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிள்ளை நான் பட்டிக்காட்டிலேருந்து வந்த மாதிரி இருக்குது, இந்த பிள்ளைக்கெல்லாம் யார் இந்த காலேஜில் சீட்டு கொடுத்தா அப்படின்னு ஒரு மாதிரி கேள்வி பேசுகிற கூட்டம்லாம் நிறையாவே இருந்துச்சு. நிறைய அவமானங்களை சந்தித்தேன். அப்போ தான் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், டு வின் யூ மஸ்ட் பிகின்னு சொல்லிட்டு. அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளையும் கூட நான் பயன்படுத்திக்க ஆரம்பித்தேன். பயிற்சி பட்டறையில் கொடுத்த தன்னம்பிக்கையையும் பயம் இல்லாமல் பேசுகிறதுக்கும் தலைமை பண்பையும் வளர்த்து கொடுத்ததையும் வச்சு எதை கிடைச்சாலும் போய் கிளாஸில் முன்னாடி நின்று பேச ஆரம்பித்தேன். பேசுகிறதுக்காகவே டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணுவேன், இன்றைக்கி என்ன டாபிக் பேசலாம், இன்றைக்கி என்ன டாபிக் பேசலாம்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். மூடி முழிக்கிறதுக்குள்ள மூணாவது வருஷமும் வந்துருச்சு. மேற்கொண்டு என்ன பண்ணுறது, வேலைக்கு போகணுமேனு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அதுக்கும் 1500 ரூபா நீ கட்டினாதான் பிளேஸ்மெண்ட்டுக்கே நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆனால் அகரமில் இலவசமாக ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க, வந்து அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஹெச்ஆர் லெவல் வரைக்கும் போவேன், லாஸ்ட்டில் வந்துடுவேன். என்னடா நமக்கு சோதனைன்னு நிறைய நாள் சோதனைன்னு நினைக்கும் போதெல்லாம் கடவுள் நமக்கு சோதனையாக கொடுக்கல, நமக்கு சவாலாக கொடுக்குறாரு. நம்ம எப்படி அதை சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி அவர் கொடுக்குறாரு, நம்ம என்றைக்கும் தாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 3500 பேர் கலந்து கொண்ட இன்டர்வியூவில் ஜிடியிலேருந்து கம்யூனிகேஷன் லெவலில் 200 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தின்னு பெருமிதம் கொண்டேன். பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு அன்னைக்கு பேரும் எடுத்தேன். அதேமாரி கேரளாலேருந்து அஜெண்டா எஜுகேஷன்னு ஒரு கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்தாங்க. 4 படிநிலைகள் இருந்துச்சு அதில், செல்ஃப் இன்ட்ரோ, ஜிடி, ஹெச்ஆர், ரிட்டன் டெஸ்ட்டுன்னு 4 படிநிலைகளையுமே தேர்ச்சி பெற்றுட்டேன். இங்கிலீஷ் பேசினாலே பேசுகிறதே வராது இங்கேருந்து போகிற நாளெல்லாம். எங்கள் ஊர் சின்ன கிராமன்றதுனால அங்கே போய் தசு புசுன்னு பேசினாலே அவங்களுக்கு ஓ இவங்க நல்லா படிச்சிருக்காங்க போலக்கு, பெரிய பொசிஷனில் இருக்காங்க போலக்குன்னு அவங்களுக்கு நினைப்பேன். அதுக்காகவே நான் இங்கிலீஷ் படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும்னு பிஏ இங்கிலீஷ் கேட்டு எடுத்தேன். அகரமில் கொஞ்ச நாள் போணுச்சு. அந்த கேரளாவில் இன்றைக்கி ஆங்கில பயிற்றுனராக நல்ல சம்பளத்தோடு தேர்வு செய்யப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் தூரத்தில் நிற்கிறது ஏன் பொண்ணுதான்னு தெரிஞ்சாலும் வந்து அணைச்சி என்கிட்ட பேச இன்னைக்கு என் அப்பா இல்லைனாலும் எனக்கு கை கொடுக்கறதுக்கு அகரம் கொடுத்த கல்வி எனக்கு இருக்குன்னு இன்றைக்கும் நான் பெருமிதம் கொள்கிறேன். நான் வந்து அம்மாட்ட சொல்லிட்டு வரேன், சூர்யாண்ணாலாம் வராங்கம்மா, நான் இன்றைக்கி அவங்க முன்னாடி பேச போகிறேம்மா அப்படின்னு. என்னால் வந்து பார்க்க முடியல, அவங்களால வந்து பார்க்க முடியல. இன்றைக்கும் 200 ரூபா சம்பளத்துக்கு எங்கள் ஊர் தஞ்சாவூர்லேருந்து 19 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. என் தம்பி எங்கள் அம்மாச்சி வீட்டில் விட்டுட்டு 200 ரூபா சம்பளத்துக்கு தஞ்சாவூரில் போய் ஒரு வீட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. என்னால் வர முடியாது பாப்பா, நீ தனியாக போன அன்றைக்கி என்னால் தனியாக வர முடியாது, இன்றைக்கி என்னால் தனியாக வர முடியும், தனியாக போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சோம், அவங்களுக்கு மனசு சரியில்லை. இப்போ நான் கால் பண்ணேன், அம்மா அண்ணாலாம் வந்திருக்காங்கம்மா, எல்லாருமே இருக்காங்கம்மா, நான் எல்லார் முன்னாடியும் பேச போகிறேம்மா, என்னால் பார்க்க முடியாது, என்ன பாப்பா பண்ணுறது, ஃபோன் பண்ணு பாப்பா, நான் லைனில் இருக்கேன், ஃபோன் பண்ணு பாப்பா, நான் லைனில் இருக்கேன், நீ பேசுறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை, நான் அதை காதால கேட்டுக்கிறேன்னு இன்னைக்கு லைன்ல இருக்காங்க. இதை விட எங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட முடியும்? ஆண்டவரோட ஆசீர்வாதமா, கல்விக்கு ஆணி வேறா எனக்கு கிடைச்ச அகரத்துக்கு நன்றி கூறி இனி பின்வரும் மாணவர்களுக்கு என்னோட வழிகாட்டுதல் என்னைக்குமே இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.